நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த எட்டு மாதங்கள் நம்மளை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து, இந்த ஒன்பதாவது மாதம் இரண்டாவது நாள் நம்மளை ஒரு மனமாய் நம்மளை கூடி வர செய்த தந்த தெய்வத்துக்கு நம்ம நன்றி செலுத்த வல்லமாய், அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நம்ம வாழும்படியாய் தேவன் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடி இந்த நாளுக்கு என்ற ஆண்டு கொடுத்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. விடுதலை கீதங்களில் 125வது பாடல், மன்னனேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. உன் வாழ்க்கையில் மன்னனேசுவாய் அவர் வந்து உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும்படியார் வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பாடப்போகிறோம். மன்னனேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. மன்னனேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆமென், ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. பொன் மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம் சேர்ந்து மகிமையான. ஆமே மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே சரோனின் ரோஜாவே. மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர், மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நல்ல ஒருமணமாய் ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. வெண்குதிரமே உலாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்கிறே. வெண்குதிரமே உலாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்கிறே. வெண் சிங்காசனம் உன் சிரிக்குதே, வெண் சிங்காசனம் உன் சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கரங்களை தட்டி அவருடைய சமூகத்துல ஆனந்தமே. புதிய மாதத்தில் ஆண்டு கடந்து வர செஞ்சாங்களே நன்றி உள்ளவர்கள், புதிய மாதத்துக்கு நம்மளை கொண்டு வந்த தெய்வத்துக்கு நன்றி உள்ளவர்களாய். உள்ளாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலை ஜொலிக்கிறே. வெண்குதிரமே உள்ளாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்கிறே. வெண் சிங்காசனம் உன் சிரிக்குதே, வெண் சிங்காசனம் உன் சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா நடனமாடி ஆமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஹல்லேலூயா. வெண்குதிரை மேல் உள்ளாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குது, வெண் சிங்காசனம் புன் சிரிக்குது,
நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. ஹல்லேலூயா. அவர் மகிமையான தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவன். உடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா மனுஷனும் கைவிட்ட நேரத்துல அவர் உன்னை தூக்கி எடுத்து உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னதத்தில் அமர பண்ணின தேவனாய் இருக்கிறார். இந்த இரண்டாவது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நம்ம சிந்திப்போம். ஏசாயா 54:15 வருவார்கள். அதாவது உனக்கு விரோதமா, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் கூடி உன்னை பத்தி தேவையில்லாத காரியங்களை பேசி உன்னை அவமானப்படுத்தி தூக்கி எறிஞ்சு, அதாவது முன்னாடி போக விட்டு பின்னாடி பேசுகிற உலகத்துல நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கூட்டம் இப்படி பேசி கொண்டிருக்குது. இப்படி பேசுகிற கூட்டம் அது யாரால? ஆண்டவரால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், அதாவது இதுல என்னன்னு சொல்லி சொன்ன அதிகாரம் முழுவதும் வாஸ்து பதங்கின உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்கிறத நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இதுல என்னன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லி சொன்னா, அநேகருடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் எவ்வளவோ நல்லது செய்யறேன், நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு விரோதமா என்ன செய்யறாங்க, எழுப்புறாங்க, நான் என்ன செய்யணும் சொல்லி திகச்சுக்கிட்டு இருக்கலாம். அதான் ஆண்டு சொல்றாரு, உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் பட்சத்தில் வருவார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சாட்சியோடு அந்த வார்த்தைகளை கடந்து செல்லணும்னு ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி என் வீட்டம்மா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஒர்க் பண்ணும்போது ஆண்டு சொன்னார், இந்த வேலையை நான் எடுக்க போறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த வேலை தானப்பா எனக்கு பேரும் புகழுமா இருக்குது, எனக்கு இந்த வேலை நிமித்த பெரிய ஆசீர்வாதம் இருக்கு ஆண்டவரே, இருக்கிறவங்களாம் என் வீட்டம்மா பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டு சொன்னேன். ஆண்டவரே இல்லை, அந்த வேலையை எடுக்கக்கூடாது, ஏன்னா என் வீட்டம்மாக்கு இந்த வேலை தான் நீங்கள் என்ன செய்யணும் கொடுக்கணும், இந்த வேலையை நீங்கள் எடுத்துடக்கூடாதுப்பான்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் சொன்னேன். சொல்லும்போது ஆண்டு சொன்னார், இல்லை இந்த வேலை இல்லை, உனக்கு ஒரு மகிமையான ஒரு வேலையை வச்சிருக்கிறேன், அந்த வேலையின் நிமித்த தான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி ஆண்டு என்கிட்ட பேசினார். அப்போ பேசும்போது, இல்லை ஆண்டவர் எனக்கு இந்த உலக பிரகாரமாக இருக்கிற வேலை தான் வேணும், ஊழியத்துக்கு நான் போகலப்பா, எனக்கு நான் அந்த வேலை தான் எனக்கு வேணும்னு சொல்லி போராடுறேன். போராடும் பொழுது ஆண்டு சொன்னார், அந்த இடத்துல இருந்து உன்னை அப்படி நான் தூரம் எடுத்து போடுவேன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு. சொல்லுமே எவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணி பார்க்குறேன், இல்லை உனக்கு ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை நிமித்தம் உன்னை உயர்த்துன்னு சொல்லி ஆண்டு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல பாருங்க, எல்லா அந்த வேலை போன உடனே வேலை போயிடுச்சு, போறதுக்கு முன்னால சொல்றேன், அவங்க கூட வேலை பார்க்குறவங்கள சொல்றேங்க, உன் வீட்டமாக கொண்டு வேற ஹாஸ்பிட்டலில் நீங்க வேலை சேர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, அதாவது 20,000 மாசம் சம்பளம் வாங்குவாங்க, அதனால நீங்க வேற ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேருங்க, சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை அழைத்த தேவன் என்னை வெக்கப்படுத்த மாட்டாரு, நான் சொந்தமா மெடிக்கல் வைப்பேன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல நான் போறது ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோட நான் சொன்னேன், சொந்தமா நான் ஒரு மெடிக்கல் வைப்பேன், இந்த ஊர்ல தேவன் எனக்கு சொந்தமா மெடிக்கல் வச்சு அநேகருக்கு அந்த மெடிக்கல் நிமித்த ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களுடைய மத்தியில நான் பேசினேன். பேசும்போது இவ்வளவு நம்பிக்கையா பேசுறீங்களே பிரபுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் நம்புற ஆண்டவரை நம்பி சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், இந்த வேலையை விட்டு நான் வெளியில போனா சொந்தமா மெடிக்கல் வைப்பேன்னு சொல்லி சொன்னேன். ஆனா என் கையில பாத்தீங்கன்னா ஒரு பைசா கூட கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமை, ஒரு பைசா கூட கிடையாது, நான் எப்படி மெடிக்கல் வைப்பேன், மெடிக்கல் கூட எனக்கு கையில காசு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த வேலையை விட்டு வெளியில வந்தா, அந்த வேலையை விட்டு வெளியில வந்த உடனே, ஆனா நான் நல்ல நான் மணிக்கணக்கு நல்லா ஜெபிப்பேன், வேலையை விட்டு வெளியில் வந்த உடனே அந்த என்ன செய்யு சொல்லி திகச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குழு மூலியமா ஒரு 20,000 ரூபாய் கிடைச்சிது. அந்த 20,000 ரூபாய் வச்சு கடையை மொத்தம் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து லைசன்ஸ் எடுத்து கடையை ஆரம்பித்தேன். மெடிசன் அநேகர் கொடுத்தாங்க,
இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுல சொந்த தொழில் பார்க்கும்படியாய் தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் உனக்கு விரோதமா உனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலையை பறிக்கணும்னு சொல்லி யாரு எழும்பினாலும் சரி, அந்த வேலைக்கு விரோதமா எழும்புகிற மனுஷன் உன் பட்சத்தில் வரும்படியா தேவன் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மெடிக்கல் மூலமா ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுல அந்த ஊர்ல ஒரு முக்கிய பொறுப்பையும் கொடுத்தாரு. எந்த ஆஸ்பத்திரியில வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்களோ அதே ஹாஸ்பிட்டல்ல கொடியேற்ற அளவுக்கு தேவன் எங்களை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுறது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் பட்சத்தில் வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்த வசனம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஏழாவசனம் சொல்ல, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மறந்து நிறைய பேர் சொல்றீங்க, ஆண்டவர் நீங்க என்னை மறந்துட்டீங்கப்பா, நீங்க மறந்துட்டீங்க, நீங்க மறந்து போனீங்க, நீங்க மறந்து போனீங்க, எனக்கு உதவி செய்யறீங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீ பயந்து போன நிலைமையில, வேதனைப்பட்ட நிலைமையில, அதாவது மனசு கஷ்டப்பட்ட நிலைமையில புலம்பிக் கொண்டே இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டு சொல்றது, இரு இமைப்பொழுதுல உன்னை கைவிட்டேன். அதுக்கு முந்தின சொல்லுது பாருங்களேன், கைவிடப்பட்டு மன நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, கைவிடப்பட்டு மனம் நொந்து, கைவிடப்பட்டு மனம் நொந்து நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து, அதை திருமணம் முடித்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிற உன்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இமைப்பொழுதுல உன்னை கைவிட்டேன். இந்த மாதத்துக்கு ஆண்டு வாக்கு தத்தமாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை, இந்த மாதத்துல வாக்கு தத்தமாய் அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, இமைப்பொழுதுல உன்னை கைவிட்டாராம். ஆனாலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் உருக்கமான இரக்கனால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கடுத்து பத்தாவசனம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 அதாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மலைகள் விலகி போட்டோம், பர்வதங்கள் நிலை இருந்து போட்டோம், எந்த காரியம் உனக்கு நடக்காதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ அந்த காரியத்துல அவர் ஜெயத்தை தரப்போ, ஜெயத்தை நான் உனக்கு கட்டளையிடுவேன்னு சொல்லி அவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து பதினொன்று சொல்லுது பாருங்க, சிறுமப்பட்டவளே பெருங்காற்றினால் சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே தேற்றவற்றவளே, யாரும் உதவி செய்ய என தேற்றைக்கு யாருமே சொல்லுகிற சொல்லுகிற உன்னை பார்த்தான் சொல்றாரு, தேற்றவர் தேற்றவரவற்றவளே, இதோ நான் கல்லுகளை உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீலத்தினிலும் நீல ரத்தினத்திலும் உன்னை அஸ்திரமாக்கி அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசஸ்தலங்களின் மாணிக்க கற்களையும் உன் மனது மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு எவ்வளவு கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு எல்லாராலும் தூசி, அதாவது தூசிய உன்னை உதறி உதறி தள்ளின மத்திய தள்ளினவங்க மத்தியில ஆண்டு சொல்றாரு, உன்னை நான் பள்ளிங்கி போல பிரகாசிப்பிக்க பண்ணுகிறேன்னு சொல்லி அவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். எந்த மனுஷன் உன்னை வெறுத்து ஒதுக்கி வேண்டாம்னு சொல்லி தள்ளுறாங்களோ அவங்க மத்தியில உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது சொல்லுது, ஒன்பதாவது சொல்லுது, இது எனக்கு நோவாவினால் கால இது நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிடுவது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்று உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மறந்த கொஞ்ச நேரத்தில், உனக்கு மறந்து போன நேரத்தில்
உன் வாழ்க்கையில சம்பவிக்க கூடாத காரியம் எல்லாம் சம்பவிச்சிருச்சு. அது மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தேடி வந்து நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் திருமணமா இள வயதிலே கணவனை இழந்து போன நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கணவனை இழந்து திருமணமாயி கணவனை இழந்து இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய சமூகத்துல நீ உண்மையும் உத்தமமா இருந்து பாரு. உன் வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை அதிசயத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன், கணவன் இல்ல, மூன்று பிள்ளைகளை விட்டுட்டு மரிச்சு போனாரு. அப்ப அவர்கிட்ட சொல்றேன், அவர் நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஜெபிக்கும் போது நான் சொன்னேன், நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருக்க ஆண்டவருக்கு உயிர வைராக்கியமா நீ வாழு, உன் வாழ்க்கையை தேவன் கட்டுவார்னு சொல்லி சொன்னேன். நல்லா ஜெபிச்சுக்கிட்டு நல்லா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிற ஆண்டவர்களோடு பேசுறாரு. பேசிக்கிட்டு எல்லா மனுஷனுக்கும் ஒரு தடுமாற்றம் வரும். பேசுறாரு, பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவரோட அவ பேசுறா, நல்லா ஜெபத்துல இருக்கிறா, ஒரு பிரச்சனை இல்லாதபடி நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு அவளுடைய செல்போன்ல ஒரு ராங் கால் வருது. அந்த ராங் கால் அவ பேச ஆரம்பிச்சா, பேச 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 அவளுடைய வாழ்க்கையே தடுமாட்டம் எல்லாமே மாறி போச்சு. உண்மையிலே சொல்றேன், கைவிடப்பட்ட உன்னை ஆண்டு கைவிடப்பட்ட உன்னைய ஆண்டவர் வந்து உன்னை வெக்கப்படுத்துகிற தேவன் அல்ல. கைவிடப்பட்டவளுக்கு ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீ அமர்ந்து இருக்கும்போது உன் வாழ்க்கைய தேவன் செழிப்பாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில உன் கணவனை இழந்த நிலைமையில இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மை உத்தமமா அவரை மட்டும் நோக்கி பாரு, உன் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அதாவது எல்லா வாழ்க்கையும் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலையே, எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற பாரு, அதான் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, உனக்கு விரோதமாய் அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் கூடுகிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நீ பார்க்கறது ஒரே ஒரு மனுஷன், அந்த தெய்வத்தை மட்டும் நோக்கி பாரு. உன் வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்யும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது அந்த இன்னைக்கு இந்த மாசத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீ கைவிடப்பட்டவளே உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷன் எல்லாரும் உன்னை கைவிடலாம், ஆனா ஆண்டவர் உன்னை தேற்றி வந்து உன்னை உயர்த்தி எந்த இடத்துல நீ கைவிடப்பட்ட நிலைமையில, யார் மூலமா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறியோ, என் பிள்ளைகளை என்னை நேசிக்கல, யார் அதாவது என் கெட்டின கணவன் நேசிக்கல, என்ன அதாவது என் பெத்த தாய் தோப்பை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குதாங்கன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறியா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தேற்றுகிற தேவனாய் இருக்கேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் உனத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். மாமியார் அதாவது மருமகளா இருக்கிறவங்க மாமியாரை நேசிச்சு பாருங்க, மாமியாரா இருக்கிறவங்க மருமகளை நேசிங்க, உங்க குடும்பமே குட்டி பரலோகம் போல மாறும். குடும்பத்துல சமாதானம் இல்லாம அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அவருடைய சமூகத்துல இன்றைக்கு நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே நாங்க சமாதானமா இருப்போம்ப்பா, சந்தோஷமா இருப்போம்ப்பா, நாங்க ஏசப்பா உமக்கு பிரியமானதை செய்வோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கோபம் தேவையில்லாத கோபம் வருது, ஏன் கோபம் வருதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியாத நிலைமையில இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட கோபம் எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க பொறுத்தனோட ஜெபிங்க. அந்த கோபத்தெல்லாம் தேவன் மாற்றி உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 ஆரா
எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களும் பட்சத்தில் வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவின் சேனைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே முறியடிக்கப்பட்டு போட்டு பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள் கூட்டமாய் கூடி சரீரத்துல நோய்களை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே முறியடிக்கப்பட்டு போட்டோம். இந்த மாதத்துல நீர் கொடுத்த வாக்குத்தத்துக்கு அந்த மாதத்துல இரண்டாவது நாள் நீர் கொடுத்த வாக்குத்தத்துக்கு நன்றி உடம்பை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இமை பொழுதுல உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இறக்குமான உறக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன்னு சொல்லி நீர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்ப சேமத்தை கொடுத்து உயர்த்துங்க ஆண்டவரே. ரீமான சந்தனர் யாந்தனர் எல்லாம் இந்த குடும்பத்துல போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகள் எல்லா பில்லிசூனிய கட்டுகள் எல்லா செய்வனை கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால ரிஷாந்தனர் யாந்தனர் எல்லாம் தலைவிரித்து ஆடுகிற எல்லா பெண்ணின் ஆவிகள் இப்பொழுதே முறியடிக்கப்பட்டு போயிட்டு கட்டப்படுங்க. இந்த குடும்பத்துல தேவன் அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சீரழிக்கிற எல்லா விபச்சாரத்தின் ஆவிகள் வேசித்தனத்தின் ஆவிகள் இப்பொழுதே, இச்சையின் ஆவிகள் இப்பொழுதே வெளியேறு காட்டிலிருந்து குடும்பத்துல சமாதானத்தை கட்டிடுங்க. குடியின் ஆவி மாறிப்பட்டோம், சந்தோஷத்தை கட்டிடுங்கப்பா. எக்ஸாம் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நல்ல மதிப்பெண் எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய கரத்துல ஒப்புப்படுகிறப்ப பேசுகிற இயேசப்பா அப்படின்னு மறைத்து வெளிப்பட்டீங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த ஊழியத்தை நடத்துகிற அந்த சேனல் நடத்துகிற குடும்பத்துக்கு என்ன ஜெபிக்கிற ஆண்டவரே, இதை தாங்குற பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க ராஜா, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இன்னும் ஜெபிக்கிறவர்களை உருவாக்குங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த சேனலை ஒவ்வொருவரும் பார்க்குறீங்க, நன்றி செலுத்துகிறேன். உடனே ரெண்டு பேர் கால் பண்ணுறீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் நீங்கள் இந்த சேனலுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில தேவன் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார்கள் நம்புகிறேன். God bless you. கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.